ஜிமிக்கி கமல் ஷெரிலுக்கு அப்புறம் இப்போ பிரியா பிரகாஷ் வாரியர் மேலதான் எல்லாருக்கும் கண்ணு. ஜிமிக்கி கமல் டான்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆனாங்க ஷெரில். ஆனா இவங்க ஐப்ரோ டான்ஸ் மூலமாவே இப்போ எல்லாரையும் ஃப்ளோர்ல டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் லவ் இந்த படத்துல ரிலீஸ் ஆன ஒரு ப்ரோமோ சாங் மூலமா தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. பாட்டை ஷான் ரஹ்மான் கம்போஸ் பண்ணியிருக்காரு, வினித் ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காரு. இந்த சாங் இப்போ வைரலாகவே போயிட்டு இருக்கு. எல்லாருமே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மாற்றி மாற்றி ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்காங்க. சரி, யாரா இந்த பிரியா அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு மாடல் கம் ஹீரோயின். இவங்களுக்கு வயசு 18 தானா, பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க. 2017 இவங்க பாப்புலரான ஒரு ஃபேஷன் ஷோலையும் ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்டே அப்படின்னு பார்த்தா ஃபேஷனும் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸும் தானா. ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களுக்கு நிறைய ஆக்டிங் சான்ஸ்லாம் வந்திருக்குப்பா. ஆனால் இல்லை, எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்டர் லவ் இந்த படம் ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆக போதான். ஆனால் இந்த ஒரே ஒரு ப்ரோமோ சாங் விட்டதுக்கே இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு எக்கச்சக்க ஃபாலோயர்ஸ் குவிஞ்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெயில் ஜென்னர், கிறிஸ்டியன் ரொனால்டோக்கு அப்புறம் 3rd highest செலிபிரிட்டி ஃபாலோட் இன் இன்ஸ்டாகிராம்னு பார்த்தா இவங்க தானா. சரி, நீங்கள் பிரியா பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களே, அந்த படத்தில் வர பையனை பற்றி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த பையன் பேர் தான் ரோஷனா. அவரும் வந்து பிரியா மாதிரியே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானா. இவர் மலையாள சன்னத்தில் வர ஒரு ஃபேமஸான டான்ஸ் ஷோவில் ஃபைனலிஸ்டாகவும் செலக்ட் ஆயிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 5 ஹீரோ ஹீரோயின்ஸாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் எத்தனை ப்ரோமோஸ் வைரல் ஆக போகுது அப்படின்னு.